பைரவா. வாழ்க்கை பசுமையாகட்டு வாழி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷ்ணன் பைரவாய் நமக. பைரவ ஆசீர்வாதம். சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமாக இருக்கும் பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பைரவா, பைரவர் கோவில், கோவில்ங்கிறது நாம் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய கோவில். இந்த கோவிலினுடைய வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு, ரொம்ப துரிதமாக, ரொம்ப வேகமாக நடந்துகிட்ருக்கு. இந்த கோவிலில் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்ருக்கோம். மண்டபம், இப்போ மண்டபத்துக்குள்ளே நின்று பேசிகிட்ருக்கோம். மண்டபங்கிறதே பார்த்திங்கன்னா மகா மண்டபம். இந்த கோவிலுடைய மகா மண்டபம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மண்டபத்தினுடைய நீளம் 125 அடி நீளம், 125-க்கு 40 அடி அகலம். ரொம்ப பிரம்மாண்டமான மண்டபம். இப்போது இந்த மண்டபங்கிறது தூண்கள். இந்த மகா மண்டபத்தில் தூண்கள்ங்கிறது வந்து ரொம்ப விசேஷம். கிட்டத்தட்ட ஒரு 2x2 ஃபீட்டில் ரொம்ப அற்புதமாக 125 நீளம் மண்டப வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. எப்பவுமே மகா மண்டபம், மகா அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உச்சாடனம். அந்த மகா அப்படிங்கிறது மகா கும்பாபிஷேன்னு சொல்லுவாங்க, மகா யாகன்னு சொல்லுவாங்க, மாபெரும் மகாவிழான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த மகாங்கிறது ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள், ஒரு வார்த்தைகள். இந்த மகா மண்டபத்துக்கு எப்பவுமே எல்லாருமே வந்து ஒரு தரிசனம் அப்படிங்கிறது இந்த மகா மண்டபத்தில் நம்ம தரிசனமே பண்ணுவோம். இந்த மகா மண்டபத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு 125 அடி நீளத்துக்கு 40 அடி அகலத்தில் வேலை நடந்துகிட்ருக்கு. இது அப்படியே வந்து மூலவர் கர்ப்பகிரகம் வந்துடுறாங்க. அங்கே தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கல்வேலைகளோடு ரொம்ப அற்புதமான சிலை வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ அடுத்த வேலைகள் பார்த்திங்கன்னா இந்த மகா மண்டபத்தில் இந்த பில்லரில் தூண்களில் வந்து ரொம்ப சிற்பத்தோட, சிற்ப நயத்தோட வேலைகள் நடக்க ஆரம்பித்து நடத்திட்டுருக்கோம். இந்த சிற்ப வேலைகள்ங்கிறது ஒவ்வொரு எப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மண்டபத்தினுடைய பில்லர் தூண்களில் பார்த்திங்கன்னா சிங்கம் போட்டிருப்பாங்க. கஜிக்கு குடிக்கிற சக்தியை கொடுக்க, கஜசக்தியை கொடுக்கக்கூடிய சிங்கம். அந்த சிங்கத்தினுடைய உருவத்தை பார்க்குற போது, அந்த விஷுவல், நம்ம அந்த உருவத்தை பார்க்குற போது நமக்கு ஒரு, நம்மளை அறியாமலே வந்து ஒரு சிங்கத்தை உருவத்தை பார்த்தாலும் அல்லது ஒரு சிங்கத்தை படத்தை பார்த்தாலும் நமக்கு ஒரு 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 வெறித்தலன்னு சொல்லுவாங்க. அந்த நிலையை கொடுக்கக்கூடியது அந்த தூணில் வந்து சிங்கத்தை போடுறாங்க. அந்த சிங்கம் போடுற போது அந்த சிங்கத்தினுடைய பார்வை, அந்த தூணுடைய வேலைப்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. கண்டிப்பாக இந்த மகா மண்டபத்துக்கு கிட்டத்தட்ட 12 தூண்கள், ஒரு சைடுக்கு 6 தூண்கள், ரொம்ப ரொம்ப ஹெவியாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலைகள் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச இயன்ற ஒரு அன்பளிப்பு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இந்த மகா மண்டபத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நாளைக்கு 100,000 பேர் வந்து கையெடுத்து கும்பிடுவோம், அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு பாக்கியமாக இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். இது உங்களுடைய இயன்ற உதவிகள், உதவிகள்ங்கிறது வந்து ஒரு கோவிலுக்கு பணி செய்கிறக்கு, அந்த கோவில் பணியில் வந்து கலந்துக்கிறது, கோவிலுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம். இந்த கோவிலுக்கு வந்து நம்ம கொடுக்கறதுனால அது பைரவருங்கிறது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். இந்த பைரவர் நமக்கு இந்த இடத்துல 64 பைரவர் வர்றாங்க. சொர்ணகர்ஷ்ண பைரவர் தான் மூலவர். ராஜகோபுரத்துக்கு பதிலாக 33 ஃபீட்டில் 33 அடியில் மிக பிரம்மாண்டமான அற்புதமான வேலைப்பாடுகளோட பிறந்த மேனியில் அப்படியே ஒரே சிலையாக பைரவர் சிலை வச்சுருக்கோம். 15 அடி நாய் வாகனத்தோட இந்த மண்டபம் அப்படிங்கிறது நம்மளால் முடிஞ்ச உதவிகள் எல்லாத்துக்கும் பண்ணணும் இந்த மண்டபத்துக்காக அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்ட் ஏற்று பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், அதை கை வணங்குறேன். கண்டிப்பாக அதில் உங்களுடைய பங்கு இருக்கணும். ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். பைரவருடைய அருள் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கூடிய விரைவில் வந்து இந்த தரிசனத்தை முடிக்கிறதுக்கு, இந்த கோவிலினுடைய வேலைப்பாடுகள் முடிக்கணும்னு உங்களுடைய பங்கு, உங்களுடைய உதவி கேட்டுட்ருக்கேன். பைரவருடைய அருள் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சுர்ணகர்ஷ்ண பைரவாய் நமக. வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவருடைய அருள்.